साई नमो नमः। வாழ்க வளமுடன், நேர்மையாக நம்பிக்கையும் பொறுமையையும் கைக்கொள். ஓம் சாய்ராம். சாய் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சாய் சச்சுவரதம் ஏன் பாராயணம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து சிந்திப்போம். நமது சாய் உறவுகள் என்கிட்ட அவளுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி கேட்கும்போது நம்ம அவர்களுக்கு சொல்லும் ஒரே பதில், சரி, சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவோம். உடனுக்குன்றி யாராவது பக்தர்கள் வந்தாங்கன்னா கோயிலுக்கு ஸ்ரீ சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யுங்க அப்படிம்போம். பொருளாதார சார்ந்த சிக்கலை தீர்வதற்கு ஸ்ரீ சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யணும்னு சொல்லுவோம். குழந்தைகள் வந்து கல்வித்துறையில் மேன்மடைவதற்கு அவள் பெற்றோரோட ஸ்ரீ சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யணும்னு சொல்லுவோம். வாழ்வில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக ஸ்ரீ சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யணும்னு நம்ம சொல்லுவோம். ஏன் திரும்ப திரும்ப ஸ்ரீ சாய் சச்சுவரத்தை பாராயணம் செய்யணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, சாய் சச்சுவரதம் ஒரு சர்வமுக நிவாரணி மாதிரி நம்ம அதை பயன்படுத்துகிறோமா? சகலத்துக்கும் தீர்வு சாய் சச்சுவரதம் தானா? சாய் சச்சுவரதம் தான் நமக்கு எல்லாற்றுக்கும் ஒரு விடுவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். எல்லாத்துக்கும் சாய் சச்சுவரதம் தான் நமக்கு தீர்வுனா, மற்ற புனிதர்களெல்லாம் நம்ம பாராயணம் செய்ய வேண்டியா, தேவையில்லையா அப்படின்லாம் ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே எழும். அது ஒன்றும் தவறு கிடையாது. நாம் ஏன் ஸ்ரீ சாய் சச்சுவரதத்தை பாராயணம் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். ஸ்ரீ சாய் சச்சுவரதம் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஸ்ரீ சாய் பகவானுடைய லீலாமிருதங்கள் நிறைந்த ஒரு காவியம். கற்பகத்தெருவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிந்தாமணி கல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, காமதேனுவை கேள்விப்பட்டிருங்க. இவைகளெல்லாம் நமது கேட்பது தரும், நம்ம விருப்பங்களை நிறைவேற்றும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலே ஸ்ரீ சாய் சச்சுவரதம் நமக்கு எது நன்மை அளிக்கும் என்பதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நாம் ஆசைப்படுவதெல்லாம், நம்ம கேட்பதெல்லாம் ஸ்ரீ சாய் சச்சுவரதம் நமக்கு வழங்காது. நமக்கு எது நன்மை அளிக்குமோ, நம் வாழ்வை எது மேன்மைப்படுத்துமோ அதை ஸ்ரீ சாய் சச்சுவரதம் வழங்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீ சாய் சச்சுவரதத்தை பாராயணம் செய்யும்போது சாயுடைய லீலைகளை நீங்கள் அதில் பாராயணம் செய்வீங்க. அந்த லீலைகள் அனைத்தும் நடைமுறை சார்ந்த வாழ்வை நமக்கு போதிக்கும். உலகியல் வாழ்வில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, நமது ஆன்மீக வாழ்வில் நம்ம நடந்து கொள்வது, குறிப்பாக நமது குடும்பத்தில் நமது வாழ்க்கை துணையோடு, நமது தாய் தந்தையோரோடு, நமது உறவுகளோடு, நமது நட்புகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கூட நம்ம எவ்வளோ நடந்து கொள்வது என்பது குறித்தெல்லாம் ஸ்ரீ சாய் சச்சுவரதம் நமது நடைமுறை வாழ்க்கை சார்ந்து ஸ்ரீ சாய் பேசியிருப்பாங்க. அவர் நமது நடைமுறை வாழ்வை சார்ந்து வாழ்ந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. நமக்கு ஏற்படும் நிறைய நடைமுறை சார்ந்த, லௌகீக சார்ந்த, ஆன்மீக சார்ந்த சிக்கல்களை அவர் எவ்வாறு தீர்வு கொண்டிருக்காரு, எவ்வாறு அதற்காக ஒரு வழியை காமித்திருக்கான்பதை நம்ம பாராயணம் செய்யும்போது நமக்கு புரியும். நம்ம நேரில் சொன்னோம்னா மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி இருக்கும். நீங்கள் சச்சுவரதத்தை தொடர்ச்சியாக பாராயணம் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வாழ்வில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த வாழ்வை எப்படி அணுகுவது என்பது குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த உறவுகளையும் நட்புகளையும் எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து உங்களுக்கு ஒரு பரந்தப்பட்ட ஒரு பார்வை கிடைக்கும். ஒரு பொருளியல் தேடலில் நாம் எவ்வாறு நம்மை மேம்படுத்திக் கொள்வது என்பது குறித்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கு மேல் ஆன்மீகத்தில் நம்ம உயர்வது குறித்தும் நம்ம புரிந்து கொள்வோம்.
யாரும் நமக்கு கட்டு கொடுக்க தேவையில்லை, யாருக்கிட்ட உபதேசமும் நமக்கு தேவையில்லை. சரி, சாயி சச்சரத்தம் இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு போதிக்கும். சர்வரோக நிவாரணம் மாதிரி நம்ம சாயி சச்சரத்தில் நம்ம கருதுறதில்லை. ஆனால் ஒரு நம்ம குறிப்பாக சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகளோடையும் சூரணங்களோடையும் தேனை வந்து குழைத்து சாப்பிட சொல்லுவாங்க. அது எல்லா லேயத்துக்கூடையும் நெய்யை வந்து சேர்த்துருப்பாங்க, ஒரு சேர்மானமாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த நெய் ஏன் சேர்க்கிறாங்க லேகத்துக்கூடனா, அந்த லேகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. சூரணங்களில் ஏன் தேனை குழைத்து சாப்பிடணும்னா, அந்த சூரணம் நல்லா வேலை செய்திருக்கு. இப்படி நம்மளுடைய வாழ்வோட ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஊடுருவாகி இருக்கும். நீங்கள் படிக்க 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 உங்களையும் அறியாமல் அது உங்களை பற்றிக்கொள்ளும், உங்களை வழிநடத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய செயல்களில் இதை வெளிப்படும். அதனால் நீங்கள் சாயி சச்சரிதத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் பெரிய நல்ல வெளிச்சத்தையும் உயரங்களையும் நீங்கள் தொழு என்பது தின்னும். சாயி சச்சரத்தை நம்ம பாராயணம் செய்யும்போது நீங்கள் கரும்பு எங்கே பக்கெட்டு கடித்தாலும் அது இனிப்பு சுவயத்தை தரும். அதுபோல் சாயி சச்சரதம் நமக்கு விளங்கும். அமிர்தத்தை போன்றது ஸ்ரீ சாயி சச்சரதம். அதனால் நீங்கள் அதை அந்த சுட்டு சுட்டா ஸ்ரீ சாயிங்கிற அமிர்தத்தை சச்சரத்து மூலம் நீங்கள் பருகுங்க. வாழ்வில் அமரத்துவத்தை ஏதுவீங்க. லௌகீக வாழ்க்கையிலையும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் நிச்சயமாக ஒரு உச்சத்தை தொடுவீங்க. இந்த வாழ்வை மிக எளிதாக கடந்து செல்வீங்க. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நம்ம ஒரு வழிகாட்டி அழைச்சு சொன்னோம்னா இந்த காடை எளிதாக கடக்கலாம். அதுபோல் தான் ஸ்ரீ சாயி சச்சரிதங்கிற வழிகாட்டிய அந்த பாராயணத்தை நம்ம கூட வச்சுட்டோம்னா, இந்த வாழ்வு இன்னும் பெருங்காட்டை நம்மளால் கடக்க முடியும். பேர் ஆபத்துகளிலிருந்தும் இடர்பாடுகளிலிருந்தும் கடந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்த ஆன்மீக வழிகளிலையும் லௌகிக வழிகளிலையும் எட்ட முடியும் என்பது என்னுடைய உறுதியான சிந்தனை. இந்த சிந்தனை உங்களையும் பற்றிக்கொள்ளும். ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை தினசரி பாராயணம் பண்ணுங்கள். வாழ்வில் எல்லா வழங்கியும் பெற்றுவீங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ சாய் பகவான் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாருங்கள், சாய் பக்தியால் இணைவோம், சாய் உறவுகளாய் மலர்வோம். ஜெய் சாய்ராம். சாய் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சாய் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சாய்பாபாவோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஜெய் சாய்ராம். பாபா பாபா சாயி பாபா.